ஆறாவது வினா, சைன் வர்க்கம் தீட்டாவுங்கள் செக் தீட்டா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒரு கொஸ் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டான் காட்டாம் என்ன செய்வோம்? வளமையை போல எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்க்கு சமன் காட்டுவோம். எல்ஹெச்எஸ் என்ன சொல்கிறார்? ஒரு சைன் வர்க்கம் தீட்டா ஓவர் செக் தீட்டா மைனஸ் ஒன் ஆம். ஆகவே சைன் வர்க்கம் தீட்டா ஓவர் இந்த செக் தீட்டாக்கு பதிலாக ஒரு ஒன் ஓவர் கொஸ் தீட்டா போடலாம் மைனஸ் ஒன் ஆம். கீழ யார் பொமசி? ஒரு கொஸ்டீட்டா பொமசி. ஒரு கொஸ்டீட்டாவை பொமசி எடுத்தால் அந்த கொஸ்டீட்டா இந்த ஒன்னோட பெருக்கப்பட்டால் ஒரு ஒன் மைனஸ் கொஸ்டீட்டா வருவார். பொமசி எடுத்த கொஸ்டீட்டா மேலே இவரடுவே பெருக்கப்பட்டால் ஒரு சைன் வர்க்கம் தீட்டா இன்டு ஒரு கொஸ்டீட்டா வருவார். ஆகவே கொஸ்டீட்டா இன்டு இந்த சைன் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக ஒரு ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா போடலாம். கீழே ஒரு ஒன் மைனஸ் கொஸ்டீட்டாவாம். ஆகவே கொஸ்டீட்டா இன்டு இந்த ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம்? ஒரு ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் என்ற வடிவம். ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் என்ன சொல்லுது? ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தை காரணப்படுத்தினால் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தை காரணப்படுத்த என்ன வருவார்? ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தை காரணப்படுத்தினால் ஒரு ஏ பிளஸ் பி இன்டு ஒரு ஏ மைனஸ் பி என்று வருவார். ஒரு ஏ பிளஸ் பி இன்டு ஒரு ஏ மைனஸ் பி என்று வருவார். இவரை காரணப்படுத்தினால் ஒரு ஏ பிளஸ் பி இன்டு ஒரு ஏ மைனஸ் பி என்று வருவார். அதே போல் என்ன செய்யலாம்? ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டாவை காரணப்படுத்தினால் ஒரு ஒன் பிளஸ் கொஸ் தீட்டா இன்டு ஒன் மைனஸ் கொஸ் தீட்டா என்று வருவார். இந்த ஒன் மைனஸ் கொஸ் தீட்டாவும் இந்த ஒன் மைனஸ் கொஸ் தீட்டாவும் போனால் எனக்கும் ஒரு கொஸ் தீட்டா இன்டு ஒன் பிளஸ் கொஸ் தீட்டா வருவார். இந்த கொஸ் தீட்டாவால் இந்த ஒன்னை பெருக்கினார் கொஸ் தீட்டா வருவார். பிளஸ் இந்த கொஸ் தீட்டாவால் கொஸ் தீட்டாவை பெருக்கினார் கொஸ் வர்க்கம் தீட்டா வருவார். இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்.